ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு முதல்ல 6 பிரெட்டு எடுத்துக்கிடுங்க. அந்த பிரெட்டை நீல வாக்கில் கட் பண்ணுங்க. இந்த சைடாக கட் பண்ண வேண்டாம், இந்த சைடாக கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணுற பாருங்க, அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்க. நான் கிச்சனுக்குனே தனியாக சிஸ்ஸர் வச்சுருப்பேன், அதை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிடுங்க. பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் கட் பண்ணணும், ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கிடுங்க, இல்லாட்டி வரமிளகாவை மிக்சியில் பவுடர் பண்ணி போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணணும். அடுத்து ஒரு பவுல் அளவுக்கு கார்ன்ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிடுங்க. இந்த கார்ன்ஃப்ளக்ஸை மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை முட்டையில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ளக்ஸில் கோட் பண்ணிடணும். பிரெட்டை முட்டையில் டிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கார்ன்ஃப்ளக்ஸில் கோட் பண்ணணும். ஏன்னா பிரெட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும், முட்டையில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம உடனே கார்ன்ஃப்ளக்ஸில் கோட் பண்ணோம்னா இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் வந்து இந்த பால் மாதிரி இப்படி திரண்டு வரும். அதனால தான் முட்டையில் டிப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து தான் கார்ன்ஃப்ளக்ஸில் கோட் பண்ணணும். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளக்ஸில் உடனே கோட் பண்ணக்கூடாது. இப்போ நான் எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிடுங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரெட்டை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். பிரெட்டை ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போட்டுடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பிரெட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டீ போடுற சமயத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.